நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூன் 22 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகளில் பிப்பர்ஜாய் புயலின் செயலிழந்த காற்று சுழற்சி உத்தரப்பிரதேசம் மற்றும் நேபாளம் எல்லையோரப் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒடிசா கரையோரம் மேலடுக்கு சுழற்சி கடலோடு இணைந்த சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இருவேறு சுழற்சிகள் காரணமாக தென்மேற்கு பருவமழை தற்பொழுது ஒடிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கத்தோட பிற பகுதிகள், பீகார், ஜார்க்கண்ட் பகுதிகளுக்கு முன்னேற்றம் அடைய இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சியோடு போய் இணைந்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்திற்கும் வரக்கூடிய மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழையை தொடக்க இருக்கிறது. அது படிப்படியாக தீவிரமடைந்து மகாராஷ்டிராவின் உள்பகுதிகள், மகாராஷ்டிராவின் வடக்கு உள்பகுதிகள், கடலோரப் பகுதிகள், குஜராத், டெல்லி உள்ளிட்ட பகுதிக்கும் தென்மேற்கு பருவமழையை தொடக்குவதற்கு முன்னெடுத்துச் செல்ல இருக்கிறது. ராஜஸ்தான் வரைக்கும் இந்த காற்று சுழற்சி சென்று இம்மாத இறுதிக்குள்ளே தென்மேற்கு பருவமழையை ராஜஸ்தானோட கிழக்கு பகுதி வரைக்கும் தொடக்கினோம். தற்பொழுது முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு மாநிலங்கள்லையும் வட இந்திய நிலப்பகுதிகளையும் வலுத்திருக்கும். தென்னிந்தியாவில் இல்லாத மழைப்பொழிவு தொடங்கும். இதுவரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலு இல்லாமல் இருந்தது, வறண்ட காற்றாக இருந்தது. ஆனால் இனிமேல் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை லேசான வலுவுடன் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஆனால் வட இந்தியாவிற்கு தான் அதிக மழைப்பொழிவு இருக்கும். எல்லா நிகழ்வும் வட இந்தியாவிற்கு சாதகமாக தான் இருக்குது. தற்பொழுது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் கங்கை சமவெளிக்கும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச பகுதிகளுக்கும் மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளுக்கு ஜூலை முதல் தேதியில் அடுத்த காற்று சுழற்சி வங்கக்கடலில் உருவாகி அது தீவிரமடையும் பொழுது தான் கேரளா கர்நாடகாவிற்கு மேலும் வலுப்பெறும். நீண்டகால அறிக்கையில் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் ஜூலை 15 வரைக்கும் சீராக குறைவாக இருக்கும், அதிக மழைப்பொழிவை தந்துவிடாது. ஜூலை 15 மேலே தான், அதான் அணைகளெல்லாம் திறந்தால் இறங்கு முகத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேட்டூரில் இறங்கு முகத்தில் தான் இருக்கும். ஆரம்பத்தில் ஜூலை 15 மேலே திறப்புக்கேற்ற வரத்து கொடுக்கும், ஆகஸ்ட் 15 மேலே திறப்பை விட கூடுதல் வரத்து கொடுக்கும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதுபடி தான் தென்னிந்தியாவில் மழைப்பொழிவு இருக்கும். ஜூனை விட ஜூலை கொஞ்சம் கூடுதலாகவும், ஜூலை 15 மேலே மேலும் கூடுதலாகவும், ஆகஸ்ட் 9 இன்னும் கூடுதலாகவும், ஆகஸ்ட் 8 மேலும் கூடுதலாகவும், செப்டம்பர் 8 மிகச்சிறப்பான மழைப்பொழிவும் இருக்கும் தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியாவில். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதே முன்னேற்றத்தில் இருக்கிற காரணத்தினால நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஜூன் ஜூலை மாதங்களில் வட இந்தியாவில் வலுத்த மழைப்பொழிவு இருக்கும், ஆகஸ்டில் மத்திய இந்தியாவில் வலுத்த மழைப்பொழிவு இருக்கும், செப்டம்பர் அக்டோபரில் தென்னிந்தியாவில் அதிக மழைப்பொழிவு இருக்கும். ஆக மழைப்பொழிவு வட இந்தியாவில் பெய்யும் பொழுதும் தென்னிந்தியாவில் பெய்யும். ஆனால் ஒப்பிடும் பொழுது, தென்னிந்தியாவை ஒப்பிடும் பொழுது வட இந்தியாவில் ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கும், பிறகு மத்திய இந்தியாவில் அதிகமாக இருக்கும், பிறகுதான் தென்மேற்கு தென்னிந்தியாவில் அதிகமாக இருக்கும். கேரளா கர்நாடகாவில் கண்டிப்பாக அணைகள் இறங்கு முகத்தில் போனாலும் திறப்புக்கேற்ற வரத்தாக ஜூலை 15 மேல் மாறும், ஆகஸ்டில் திறப்பை விட கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஜூலை விட ஆகஸ்ட் தென்னிந்தியாவில் தீவிரமாக இருக்கும். அதுக்காக இந்த மாத இறுதியில் வட இந்தியாவில் தீவிரமாக இருக்கும். அதுக்கும் முன்னாடி கேரளாவில் இல்லாத மழைப்பொழிவு தொடங்கியிருக்கும். சாரல் மழைப்பொழிவும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு எட்டும். வெப்பசல மழை என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை இருக்கிற வரைக்கும் வெப்பசல மழை இருக்கும், வடகிழக்கு பருவமழை தொடங்கினோடனே வலுவாகிடும். இடையில் செப்டம்பர் அக்டோபரில் காற்று சுழற்சி நடந்த தென்மேற்கு பருவமழையெல்லாம் இருக்கிறது. ஆக மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது. அணைகளெல்லாம் ஜூலை விட ஆகஸ்டில், ஆகஸ்ட் விட செப்டம்பர் அக்டோபர்லாம் மிகச்சிறப்பான நிரம்பி இருக்கும்.
அது வரைக்கும் இறங்கு முகமாக போகத்தான் செய்யும் ஆரம்பத்தில். அதுவும் குறிப்பாக கேரளா கர்நாடக அணைகள் வந்து இறங்கு முகமாக செல்லும். பிறகு ஜூலை பிறகு ஆகஸ்டில் அதிக மழைப்பொழிவு கிடைக்கும். ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் அக்டோபர் தான் நிறைய மழைப்பொழிவு கிடைக்கும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். இணைந்த இருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.